என்பது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு தென்கிழக்கு சுமார் 550 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு கிழக்கு தென்கிழக்கு சுமார் 460 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரப்படும். தற்போதைய நிலவரப்படி நாளை இரவு புதுச்சேரி மற்றும் சிறீரி கோட்டாக்கு இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக 8, 9, 10 தேதிகளில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரை 8ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். நாளை சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 9ஆம் தேதி காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. 10ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். காற்றை பொறுத்தவரையில் இன்று தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்றாக மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை காலை முதல் மாலை வரை வட தமிழக கடலோர பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், 9ஆம் தேதி மாலை முதல் 10ஆம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வட தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் வீசக்கூடும். தென் தமிழக கடற்கரை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்று சூறைக்காற்றான மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்கள் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். கடல்நிலையை பொறுத்தவரையில் 10ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் கொந்தளிப்புடன் காணப்படும். மீனவர்கள் 10ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.